டெய்லி செக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. கிட்டத்தட்ட 365 முறைகளில் எப்படி செக்ஸ் பண்ணுறது, ஒரு நாள் செக்ஸில் ஈடுபட்டாங்கன்னா மறுநாள் அந்த முறைகள் வரவே வராது. இப்படி 365 நாட்களுக்கும் விதவிதமாக செக்ஸ் பண்ணுறது எப்படின்ற புத்தகங்கள் வருது. பொசிஷன் இருக்குது. பொதுவாக அந்த காமசூத்ரா, இந்தியாவில் வாத்சாயனா எழுதிய காமசூத்ரா புகழடைந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்பது இந்த பொசிஷன்ஸ் தான், செக்ஸ் பொசிஷன்ஸ். செக்ஸ் பொசிஷன்ஸ்னால தான் அது மிகப்பெரிய புகழடைந்தது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. காமசூத்ராவில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது ரொம்ப புகழடைந்ததுக்கு காரணம் வந்து இந்த பொசிஷன்ஸ், செக்ஸ் பொசிஷன்ஸ். ஸோ விதவிதமான முறைகளில் புதிய புதிய புத்தகங்களை படித்து புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் தம்பதிகள் செய்ய முடியும். அப்போது செக்ஸில் வந்து ஒரு புதிய ஆராய்ச்சிகளையே அவங்க பண்ண முடியும். அவங்களுக்குள்ள அவங்கள பொறுத்த வரைக்கும் அது புதுமை தான். புதிய வயதானவர்களுக்கு புதிய புதிய உத்திகள், புதிய புதிய விஷயங்கள் ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும். அதை அவங்க பயன்படுத்த முடியும். ஏராளமான விஷயங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. ஏராளமான பாலியல் கருவிகள் வந்திருக்கு. புதிய புதிய மருந்துகள் இப்போ ரொம்ப அவைலபிளாக இருக்குது. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு மருந்துகள் கிடைக்குது. ஆண்மை குறைவுக்கு, சீக்கிரம் விந்து வர்றதுக்கு ஆண்களுக்கான மாத்திரைகள் அப்படின்னு மருந்துகள் இருக்குது. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளிஃபான்சரின் போன்ற மாத்திரைகள், வைலிசி போன்ற இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. பெண்களுக்கு செக்ஸில் ஆர்வம் குறைவாக இருக்கா, வைலிசி போன்ற இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னால் போட்டுக்கலாம். 0.3 cc இன்ஜெக்ஷனாக போட்டுக்கலாம். ஒரு முக்கால் மணி நேரத்தில் அவங்களுக்கு செக்ஸ் ஆர்வம் நன்றாக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வாரத்துக்கு 3 முறை போட்டுக்கலாம். இப்படி ஏராளமான புதிய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. அதனால் எல்லோரும் இதை பயன்படுத்தி அவங்க முழுமையாக பாலியல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும்.